பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் யார் ஈடுபட்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அவர் விருகம்பாக்கம் பெண் காவலர் விவகாரத்தில் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கூறி அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஆனால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஐயப்பன் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் பேரவிலேயே அமர்ந்திருந்தனர் வெளிநடப்புக்கு பிறகு சிறிது நேரத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் உள்ளே வந்து அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர்